பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்றென்றுமுள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வசனத்தின் வல்லமை என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. நாம் கடந்த இரண்டு செய்திகளிலே முதல் கிறிஸ்மஸ் என்கிற தலைப்பிலே லூக்கா சுவிசேஷம் 2:1-20 நாம் தியானிக்க துவங்கினோம். இதுவரை இரண்டு செய்திகளை பார்த்திருக்கிறோம். இதுவே இந்த செய்தித்தொடனுடைய கடைசி செய்தி. முதல் செய்தியிலே பெத்லகேமின் கிறிஸ்மஸ் என்கிற தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை நிறைவேற்றின போது ஒரு சிறிய பட்டணத்தை தெரிந்து கொண்டார். அந்த சிறிய பட்டணத்தை தன்னுடைய வருகையை அவர் நிறைவேற்றுவதற்காக கொண்டிருந்த திட்டத்தையும் அதை எந்த எதிர்மறை சூழ்நிலைகள் மத்தியிலே நிறைவேற்றினார் என்பதையும் பூமிக்குரியவுகளை தாண்டி கர்த்தருடைய பார்வையிலும் காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 1-7 எப்படியாக கொண்டு கடந்த இரண்டாவது செய்தியிலே கிறிஸ்மஸ் தாழ்மை என்கிற தலைப்பிலிருந்து நாம் பார்த்தோம். 8-14 வரை உள்ள வசனங்களிலே பார்த்தோம். கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதற்கான மிகப்பெரிய சான்று கிறிஸ்மஸ் காலகட்டம். கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் தன்னுடைய ஆடம்பரத்தை காண்பிப்பதல்ல, ஆடம்பரத்தை மாத்திரம் கொண்டாட்டத்தை மாத்திரம் சொல்லு கொண்டாடுவது மாத்திரமல்ல, இது தாழ்மைக்கான மிகப்பெரிய பாடம். நாம் நம்மையே தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய பாடம் இயேசு கிறிஸ்துடைய வருகை, கிறிஸ்மஸ் என்று சொல்லி பார்த்தோம். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தான் அதை நிறைவேற்றின போது அதை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அந்த செய்தியிலே அவர் இரட்சகர், அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து என்று அடங்கியிருக்கிறது. இதை பூரணமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர், இதை பூரணமாய் தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு சமர்ப்பிக்கிற ஒருவர் தாழ்மையே இல்லாமல் வேறு ஒன்றையும் பார்க்க முடியாது என்று பார்த்தோம். இதை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்த்தோம். இந்த செய்தித்தொடர்ந்து கடைசி செய்தியிலே பறைசாற்றும் கிறிஸ்மஸ், இல்லாவிட்டால் கிறிஸ்மஸ் பறைசாற்றுதல் என்கிற தலைப்பிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். 15-20 வசனங்களிலிருந்து நாம் பார்ப்போம். வாசிக்கிறேன். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொரு நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நாம் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இந்த வசனங்கள் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, கேட்ட நற்செய்தியை பறைசாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இங்கு 15 வசனத்திலே மேய்ப்பர்கள் உணர்ந்து கொண்ட காரியம் என்ன? நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். 5 நிமிடத்திற்கு முன்பு வரை இவன் ஒரு சாதாரண மேய்ப்பன், சாதாரணமாய் மந்தையை காக்கிறவர்கள், அதற்கு மேல் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியோ முக்கியமான ஒன்றாக இருக்க முடியாது. மேய்ப்பர்களா மந்தையை பார்க்க வேண்டும், எத்தனை ஆடுகள் இருக்கிறது, அந்த மந்தையில் எத்தனை இருக்கிறது, அவைகளை சரியான விதத்திலே மந்தைக்குள் கொண்டு வந்து விட்டோமா மேய்க்கிறோமா, அது ஒன்றுதான் அவர்களிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பதிலாக இருக்கும். நாட்டினுடைய முக்கியமான நடவடிக்கைகளை குறித்து யாரும் மேய்ப்பர்களிடம் கேட்க மாட்டார்கள், ஆலோசனை கேட்க மாட்டார்கள், தீர்ப்பு கூறும்போது இவரிடத்தில் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாக இவர்கள் கருதப்படவும் இல்லை. ஆனால் மேய்ப்பர்கள் புரிந்து கொண்ட காரியம் என்ன? கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் விளையாட்டாக எடுக்கல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இரட்சகராக கர்த்தராக கிறிஸ்துவாக வழிபட்டிருக்கிறார். இதுதான் உலகத்தினுடைய மிகவும் சந்தோஷத்திற்குரிய செய்தி. கர்த்தர் தகுதியில்லாத நமக்கு இதை அறிவித்திருக்கிறார், இதை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார்கள். விசுவாசம் இருக்கிறது. இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியாது. கர்த்தர் நம்மிடம் அறிவித்திருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். தீவிரமாய் வந்து யோசிக்கல, இந்த இரவு நேரத்தில் போகணுமா, இல்லை இது உண்மையா, உலகத்தினுடைய இரட்சகர் கிறிஸ்து கர்த்தர்
அவர் வந்து இங்கே பிறப்பார் சந்தேகப்படலை, விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கர்த்தருடைய வார்த்தை தேவதூதன் மூலமாய் வந்திருக்கிறது, இதுதான் உண்மை. இப்படிதான் கர்த்தத்தினுடைய வருகை நிறைவேற்றிருக்கிறார், ஆகையினால் இது உண்மை. இதை தீவிரமாய் நான் போய் பார்ப்பேன், இதை நான் ஏற்றுக்கொள்வேன். துரிதமாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தீவிரமாக போய் ஒருவர் பார்த்து சொல்கிறாங்க, நாம் தீவிரமாக வந்து ஊருக்கு போய் பார்ப்போம். அப்போ அவங்க வெளியில் தான் இருக்கிறாங்க, தாமதம் பண்ணலை. கர்த்தர் அறிவித்த உடனே சென்றார்கள், ஆகையினால்தான் அந்த பிரகாரம் பார்க்க முடிந்தது. இல்லை 10 நாட்கள் கழித்து போவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை பார்த்திருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்டதன்படியே பார்த்திருக்க முடியாது. சொல்லப்பட்டதன்படியே பார்க்க வேண்டுமென்றால் உடனடியாக செல்ல வேண்டும், உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். யாக்கோபு 2:26 சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசு கிறிஸ்து இரட்சகர், ராஜா, மீட்பர் என்கிற செய்தி சொல்லப்பட்ட உடனே உங்கள் மனதில் ஏதாவது ஒரு அசைவை உண்டாக்கி இருக்கிறதா, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் இதை மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் என்ற உடனே குடில் வைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய செய்திகளை நம் கண்முன் கொண்டு வருவதற்கு நாம் விரும்புகிறோம், அலங்காரங்கள் செய்கிறோம், சபைகளிலே நாடகங்களாக இவளை நடித்து பார்க்கிறோம். ஆனால் மெய்யாகவே தேவதூதர் சொன்ன செய்தி வசனத்தின் மூலமாக உங்களுடைய என்னுடைய காதுகளில் வந்திருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இவர் ஒருவரே இரட்சகர், வானத்திலும் பூமியிலும் இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே ஆண்டவர், இவர் ஒருவரே கிறிஸ்து என்கிற செய்தி வந்தவுடனே மேய்ப்பர்கள் சொன்னார்கள், இது கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம், இனி தாமதிக்க கூடாது, பொறுமையாக இருக்கக்கூடாது, அதை அப்படியே பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பறைசாற்ற வேண்டும். இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது அறியாமல், இதை சிந்திக்காமல் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நபரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்ட போது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது எப்படிப்பட்ட மனதுடையவர்களாக இருந்தீர்கள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் எங்கோ பிறந்து, எங்கோ வளர்ந்து, எங்கோ மரித்து விடவில்லை. ஆதி முதலாக இருக்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மனிதனை மீட்பதற்காக தன் தெய்வீகத்தினுடைய மகிமையை மட்டுப்படுத்தி கொண்டு மனுஷீக சரீரத்தை எடுத்துக்கொண்டு குழந்தையாக பிறந்து வளர்கிறார். எதற்கு? உங்களுக்காக, எனக்காக தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மெய்யாகவே கர்த்தருடைய சுவிசேஷம் உங்களை மாற்றியிருக்கிறதா? நான் பாவி, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தேன், உளையான சேற்றிலே மூழ்கி கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லக்கூடியது ஒரு அசைவை ஏற்படுத்தி இருக்கிறதா? இல்லை. இது ஒன்றுமில்லாமல், மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல், ரட்சிக்கப்படுதலின் அனுபவம் இல்லாமல், கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற அனுபவம் இல்லாமல், வெறுமனே சடங்காக மாத்திரம், கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பண்டிகை வேணுமே, நன்றாய் பூசிப்போம், அந்த நாளை செலவிடுவோம், ஊர் சுற்றி பார்ப்போம் என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் வருகிறார்கள். ஏசாயாவுக்கு முன்பதாக கர்த்தர் மகிமையிலே வெளிப்பட்ட போது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொன்னபோது ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பூரணமான வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மிடத்தில் பேசும்போது, நீ பாவி, உனக்கு இயேசு கிறிஸ்து தேவை, இயேசு என்கிற இரட்சகர் தேவை, நீ மீட்படைவதற்கு அவர் தேவை என்ற செய்தி சொல்லப்படும் போது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த வார்த்தையை வாசியுங்கள், கர்த்தருடைய வேதாகமத்தை வாசியுங்கள், திரும்ப 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 வாசியுங்கள், 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 கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் வளருங்கள்.
தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது, அவரே இரட்சகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறது, அவரே எஜமான் என்று கேள்விப்பட்டிருக்கிறது, அவரே நியாயாதிபதி என்று கேள்விப்பட்டிருக்கிறது. தற்செயல் அல்ல, இது கர்த்தருடைய செயல் இருக்கிறது. என்ன முடிவெடுத்துக்கிறீர்கள்? அதை குறித்து உங்களுடைய தீர்மானம் என்ன? தேவஜனமே, என்னுடைய வாழ்வில் நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள், ஆலயத்திற்கு போவார்கள், புது வஸ்திரம் உடுத்துவார்கள், கேக் வெட்டுவார்கள், கொண்டாடுவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத, எந்த ஒரு ஐக்கியம் இல்லாத நபர்களின் வாழ்வில் பார்த்திருக்கிறேன். அப்படி இருந்து என்ன கொண்டாட்டம், என்ன பயன், பிரயோஜனம் இல்லை. இயேசுவை குறித்து பறைசாற்ற மாட்டார்கள், தாங்கள் பெற்ற நற்செய்தியை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கொண்டாட்டமாய் மாத்திரம் பார்க்கிறார்கள் ஒழிய அந்த கொண்டாட்டத்திற்குரிய நபரை இன்னும் சரியாக பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்வில் அது ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 5 இயேசு சொல்வார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற இவைகளே. கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்ததாக 16 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். 17 கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். தீவிரமாய் வந்து சூழ்நிலையை பார்க்கல, தீவிரமாக வந்தாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. பார்க்கல. இன்றைக்கும் சிலர் நினைக்கலாம், ஏழ்மையிலே வந்தவர் பூமியுடைய அதிபதியாக எப்படி இருக்க முடியும், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருப்பார் என்றால் எப்படி இப்படி ஒரு ஏழ்மையிலே வர முடியும், எப்படி சிலுவையில் அறையப்பட முடியும் என்று கேட்கலாம். ஆனால் அவர்கள் தேவ திட்டத்தை அறியாமல் பேசுகிறார்கள், புரியாமல் பேசுகிறார்கள். அவர் தனக்காக வரவில்லை, நமக்காக வந்தார். அதுதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். 4:6 நாம் கடந்த செய்திகளிலே பார்த்திருக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. தேவனுடைய பிள்ளைகளாகணும், தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். அவர் வந்தார், தீவிரமாய் இந்த மேய்ப்பர்கள் வந்தார்கள், கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். தீவிரமாய் வந்து சொன்னது போலவே இருக்க கண்டார்கள், சொன்னது போலவே இருக்க கண்டார்கள். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமி ஒளிந்து போகும், இந்த வார்த்தைகள் என்று ஒளிந்து போகாது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என் மாறாதவர் என்றால் மாறாதவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளியாது, நிலை நிற்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அது உண்மை. இதை தீவிரமாக ஏற்றுக்கொண்டார்கள், தாமதிக்கல. சிலர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா, கொண்டாடுறேன், இல்லை பிரதர் கொண்டாடுறீங்க, இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே வந்திருக்கிறாரா, உலகில் பிறந்ததை பண்டிகையாக கொண்டாடுகிறீங்க, உங்களுக்குள் பிறந்திருக்கிறாரா, நமக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்று கேட்க சிலரை பார்த்து கேட்கும்போது, இல்லை இயேசு கிறிஸ்து எனக்கும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் நான் கொஞ்சம் காலம் கழித்து வந்துடுறேன், தள்ளி போடுகிறார்கள், தள்ளி போடுகிறார்கள். இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இதுவே இரட்சணிய நாள், தாமதப்படுத்தாதீர்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளை வீணாக்காதிருங்கள், நாளைக்கு நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்பதை நாம் அறியோம். பைபிள் சொல்லுகிறது,
நாளைக்கு இங்கே சென்று இந்தந்த காரியத்தை இப்படி செய்வேன் என்று திட்டமாய் சொல்லாதிருங்கள். நாளை நடப்பது நமக்கு அறியாதே, நாளை நம் கரத்தில் இல்லை, நாளைக்கு பார்க்கலான்னு விட்டுறாதீங்க. மேய்ப்பர்கள் சொல்லலை, ரொம்ப சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, மந்தை யார் பாப்பா, நாளைக்கு பார்க்கலாம், பத்து நாள் கழித்து பார்க்கலாம் என்றால் இதை பார்த்துருக்க முடியாது. கர்த்தர் தங்களிடம் இதை அறிவித்தார். எவ்வளோ முக்கியமான செய்தி! எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் எங்களுக்கு போய் சொல்லியிருக்கிறாரே, கண்டிப்பாக பார்ப்பேன், 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 பறைசாற்றுவேன் என்று போனார்கள், கனப்படுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது மரியாளையும் யோசேப்பையும் தவிர்த்து உலகிலே முதல் முதலாக பார்த்தது இவர்கள் தான். தள்ளி போட வேண்டாம். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே இதை பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுவதோடு மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் ஏசியன் வாழ்வில் பிறந்தார் என்பதையும் கொண்டாடுகிறேன் என்று கொண்டாடும்படிக்கு இதை இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். 17 கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18 மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். சரி, நல்ல காரியம் பார்த்தாச்சு, இருந்துட்டு போவோம். நல்லது, கர்த்தர் நல்லதை செய்வார் என்று சொல்லலை. பிரசித்தம் பண்ணினார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். பிள்ளையை பற்றி மாத்திரம் சொல்லலை, என்ன முக்கியமான ஒரு காரியம், இப்படி ஒரு குழந்தை முன்னணியில் கடத்திருக்கிறாங்க பார்த்தோன்னு சொல்லலை. சிலர் அதை குறித்து சொல்லுவார்கள். இன்றைக்கு கூட அந்த பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது, இப்படி பிறந்தது, குறை மாதத்தில் பிறந்தது, அந்த குழந்தையை வந்து கண்ணாடி பட்டியில் வச்சுருந்தாங்க, அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏழ்மையாக பிறந்தது, பாவம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டாங்க, இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த நேரம் பார்த்து குடிமதிப்படுதலன்னு போய் இங்கே வந்து சத்திரத்தில் கூட இடம் இல்லாமல், ஐயோ இந்த இருள் நேரத்திலே, இந்த குளிர் நேரத்திலே, நல்ல பிள்ளை இந்த சின்ன குழந்தை எப்படி கடத்தப்பட வேண்டிய நிலைமை ஆயிற்று என்று பரிதாபப்பட்டு கொண்டிருக்கவில்லை. எதை பிரசித்தப்படுத்தினார்கள்? அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடியது பிரசித்தம் பண்ணுவது, கிறிஸ்மஸ் பிரகடனப்படுத்துவது. இன்றைக்கு சிலருக்கு கிறிஸ்மஸ் பிரகடனம் என்னவென்றால், நாங்கள் December 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம், அதையும் சிலர் மாற்றிவிட்டு சில நாடுகளிலே ஹாப்பி ஹாலிடேஸ் கொண்டாடுகிறோம். அந்த கிறிஸ்து என்கிற பதத்தை எடுத்து விட்டார்கள். கிறிஸ்துவே வேண்டாம். இந்த பண்டிகை காலங்களிலே குடும்பமாக சேருவோம், நன்றாய் பேசுவோம், திரைப்படம் பார்ப்போம். எதுக்கு? இன்றைக்கு இயேசு பிறந்தாருங்கிறத இன்றைக்கு உலகம் கொண்டாடுது, அதை நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுறோம், ஒருவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம், குடும்ப உறவுகளை புதுப்பிக்கிறோம். குடும்ப உறவுகளை புதுப்பிது தவறா இல்லை, பரிசு கொடுப்பது தவறா இல்லை. ஆனால் மேய்ப்பர் செய்தது என்ன, பிரதானமாய் செய்தது என்ன? பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி. என்ன சங்கதி சொல்லப்பட்டது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தி, கர்த்தர் கிறிஸ்து ராஜா வந்திருக்கிறார். இதுதான் செய்தி. இந்த செய்தியை பிரகடனப்படுத்தினார்கள். ராஜா வந்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினார்கள். கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினார்கள். எஜமான் வந்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினார்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினார்கள். நம்முடைய இரட்சகர், நம்மை காப்பாற்றுகிறவர், நாம் எதிர்நோக்கி கொண்டிருந்தவர் வந்துவிட்டார், வந்துவிட்டார் என்று பிரகடனப்படுத்தினார்கள். பிரகடனப்படுத்துதல் என்பது என்ன? ராஜாவுடைய செய்தியை பிரகடனப்படுத்துவது, ராஜ்யத்தினுடைய செய்தியை அறிவிப்பது, முழங்குவது, மக்களுக்கு பறைசாற்றுவது. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. கிறிஸ்மஸ் என்பது சாப்பிடுவதோடு நின்றுவிடவில்லை, புது வஸ்திரம் உடுத்துவதோடு நின்றுவிடவில்லை, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதோடு நின்றுவிடவில்லை. கிறிஸ்மஸ் என்பது இயேசு யார் என்பதையும், இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை மக்களுக்கு அறிவிப்பது. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இதுதான் முதல் கிறிஸ்மஸ். முதல் கிறிஸ்மஸில் கேக் இல்லை, முதல் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸில் புத்தாடைகள் இல்லை, முதல் கிறிஸ்மஸில் உலகமெங்கும் வாழ்த்துக்கள் இல்லை. ஆனால் முதல் கிறிஸ்மஸில் ஒன்றிருந்தது, இயேசு இரட்சகர், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் ராஜா, இயேசுதான் எஜமான், இந்த செய்தி இருந்தது.
கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, இது மரியாள் பட்சத்திலிருந்து வரக்கூடியது. என்னது? மரியாள் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். கர்த்தருடைய செயல்களை திரும்பி பார்க்கிறாள். ஷி பாண்டர்ட் இதெல்லாம் எப்படி நடக்குது? இது விபத்தல்ல, கர்த்தருடைய செயல் இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டிய நபர் அல்ல, இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டியதில்லை. ஒரு பக்கம் இக்கட்டானது போல் இருந்தாலும், எனக்கு நடந்தது போல் யாருக்கும் நடந்துவிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது போல் இருந்தாலும், கிறிஸ்து ராஜா இரட்சகர் பிறந்திருக்கிறார். எப்படி? யோசேப்பை நான் இன்னும் அறியவில்லை, ஆனால் பரிசுத்தாவியானவருடைய நிழலில் வரும்போது இது நடைபெற்றது. முதலாம் அதிகாரத்தில் கேட்குறாங்க, 34 தேவதூதனை நோக்கி, எப்படியாகும் புருஷனை அறியேனே? 35 தேவதூதன் பிரதித்திரமாக பரிசுத்தாவியின் மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் நிலத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்காய் காத்திருந்தது முதல், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தது முதல், தன்னுடைய கடந்த காலங்களெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள். கர்த்தர் நடத்தி வந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள். தேவதூதன் தனக்கு அறிவித்ததை நினைத்து பார்க்கிறார்கள். மேய்ப்பர்களுக்கு அறிவித்ததை நினைத்து பார்க்கிறார்கள். மேய்ப்பர்கள் பிரகடனப்படுத்த நினைத்து பார்க்கிறார்கள். ஒருவேளை இவங்க வருத்தத்தில் இருந்திருக்கக்கூடும். பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யோசேப்பை தவிர வேறு யார் இருந்ததாக பைபிள் சொல்லலை. பிரயாண களைப்பு, மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்தில் வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பார்களா என்று தெரியல. ஏன் ஆண்டவரே என்று நினைக்க தோண்டி இருக்கும் போது மேய்ப்பர்கள் வந்து சொல்கிறாங்க, தேவதூதர் கூட்டம் வந்து சொல்லிச்சு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உலகத்தில் இது மாதிரி நடந்ததில்லை, இவர் தான் உலகத்துக்கு இரட்சகர், எங்கள் ராஜா, எங்களுடைய கர்த்தர். இதெல்லாம் சிந்தனை பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் என்பது மறப்பதல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாபம் என்பதல்ல, கர்த்தருக்கு மகிமையை வாழ்வது. December 25 மாத்திரம் நமக்கு மகிழ்ச்சி நாளாக இருந்துடக்கூடாது. வருடத்தில் ஒரு நாளை இதற்காக விசேஷிக்கிறோம், நல்லது, விசேஷிக்க வேண்டும், கண்டிப்பாக விசேஷிக்கணும். ஆனால் கர்த்தரை குறித்து நம்முடைய சிந்தை நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தர் நம் வாழ்விலே செய்தது, செய்து வருகிறது, செய்ய போகிறது, வாழ்வு, தாழ்வு, சுகம், துக்கம் எல்லாவற்றிலும் இருப்பதை எண்ண வேண்டும். கடைசியாக 20 மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். எப்படி ஒரு மாற்றம்! தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வு, துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கு போகும்போது அவர்களுக்கு எந்த பரிசும் கொடுக்கப்படவில்லை, எந்த சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படவில்லை, யாருமே இல்லை. ஒரு முன்னணையில் திரைச்சியிலே சுற்றி ஒரு பிள்ளை கடத்தி இருக்கிறார்கள். அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், கத்தரை பார்த்துட்டேன், கர்த்தரை பார்த்து விட்டேன், மிகவும் சந்தோஷம், இவர்தான் எங்களுடைய அரசர், இவர்தான் எங்களுடைய இரட்சகர், இவர்தான் எங்களுடைய எஜமான், பார்த்துட்டேன், பார்த்ததை சொல்லுவேன். எதற்காக நாம் இயேசுவை தேடுகிறோம்? இயேசுகிட்ட வந்தால் ஏதாவது கிடைக்குமா? எனக்கு இன்னைக்கு போகிறதுனால, சர்ச்சைக்கு போகிறதுனால ஏதாவது கிடைக்குமா? ஒரே நாள் பணக்காரனாகி விட மாட்டேனா என்கிற சிந்தனை மேலோங்கி இருக்கிறதா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தபடியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் கண்டுகொண்டேன். என் வாழ்வில் அவர் வந்து உதித்திருக்கிறார், நான் கண்டுவிட்டேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தகுதி இல்லாத மேய்ப்பர்களுக்கு அன்றைக்கு இதை வெளிப்படுத்தி அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் கர்த்தரை குறித்து பறைசாற்றவும் கிருபை செய்தீரே. என் வாழ்வில் உம்மை அறிந்து கொண்டேன், உம்மை பெற்றுக்கொண்டேன், நீர் என்னுடைய இரட்சகர். எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிற வாழ்வு இருக்கிறதா? கிறிஸ்மஸ் என்பது பறைசாற்றுதல், கிறிஸ்மஸ் என்பது கர்த்தரை துதித்தல். கர்த்தாவே, இந்த பாவியை மீட்க, என்னை போன்ற ஒரு பெரிய பாவியை மீட்க நீர் வெளிப்பட்டீர், இந்த உலகில் வந்தீர். எவ்வளோ பெரிய அன்பு! இந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணம் திரும்பி பார்ப்போம்.
உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், இதுவரை எத்தனை கிறிஸ்மஸ் கொண்டாடி போயிருப்பீர்கள்? ஒரு 20 வருஷம் சிலர் கொண்டாடியிருக்கலாம், சிலர் 50 வருடம் கொண்டாடியிருக்கலாம், சிலர் 10 வருடம் கொண்டாடியிருக்கலாம், சிலர் 5 வருடம் கொண்டாடியிருக்கலாம். இயேசு குறித்து எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இந்த நற்செய்தி அறிவித்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை சொன்னால் என்ன சொன்னோம்? நான் வந்து சர்ச்சைக்கு போகிறேன்னு மட்டும் சொன்னோமா? பைபிள் படிப்பேன் மட்டும் சொன்னோமா? இல்லை, இயேசு என்னுடைய ரட்சகர், நான் பாவியாக இருந்தேன், தகுதி இல்லாத இருந்தேன், என்னை ரட்சித்தார், நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், நான் துதிக்கிறேன், நான் பறைசாற்றுவேன். பறைசாற்றி இருக்கிறோமா? பறைசாற்றுவோம். முதல் கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? அது பெத்லகேமில் நிறைவேறின கிறிஸ்மஸ். முதல் கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? தாழ்மையை கற்றுக் கொடுத்த கிறிஸ்மஸ். முதல் கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? அது பறைசாற்ற வேண்டிய கிறிஸ்மஸ். இந்த 2021 இந்த கிறிஸ்மஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அறியப்படாத பெத்லகேம், சிறிய பட்டணத்திலே நிறைய பெரிய காரியங்களை நிறைவேற்றினார், அசாதாரணமானவற்றை செய்தார், எதிர்மறையாக இருந்தவர்களை கொண்டு செய்தார். என் வாழ்வில் செய்கிறார் என்று பார்க்கிறேனா? பரலோக பார்வையிலே பார்க்கிறேனா? கிறிஸ்மஸ் காண்பித்துக் கொடுக்கிற பிரதான பாடமாகிய தாழ்மையை பார்க்கிறேனா? தாழ்மையின் சொரூபமாகிய சொருபியாகிய இயேசுவை பார்க்கிறேனா? தாழ்மையில் இருக்கிறனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுகிறேனா? கிறிஸ்மஸ் செய்தியை பறைசாற்றுகிறேனா? துதிக்கிறேனா? துரிதப்படுகிறேனா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லூக்காயர் சுவிசேஷம் 2:1-20 சொல்லப்பட்டிருக்கிறது போல, முதல் கிறிஸ்மஸில் நடந்த காரியங்கள், அதிலே கர்த்தருக்கு பிரியமான பிரதியான காரியங்கள் நம் வாழ்விலே நடைபெறுவதாக. முதல் கிறிஸ்மஸை நாம் பார்த்து அதோடு கூட இந்த 2021 இதோடு சேர்த்து கொண்டாடுவோம், இதோடு சேர்த்து புசிப்போம், இதோடு சேர்த்து குடும்பத்தோடு அகமகிழ்வோம், இதோடு சேர்த்து புத்தாடைகள் உடுத்துவோம். தவறில்லை, கத்தர் இதன் மூலம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் தேவனாகிய கத்தாவே, உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரங்கள். முதல் கிறிஸ்மஸ் என்கிற செய்தி தொடர்வழியாய் 3 செய்திகளை பார்த்தோம் கத்தாவே. இந்த காலகட்டத்திலும் கூட கிறிஸ்மஸ் என்கிற பேரிலே எத்தனையோ பேர் கத்தர் வந்த நோக்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள் கத்தாவே. வெறுமனே பண்டிகையாக கொண்டாட்டமாக மாத்திரம் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. ஒருவேளை நாங்கள் அப்படி இருந்திருப்போம் என்றால் எங்களை மன்னித்தருள்வீராக. நீர் எதற்காக வந்தீருங்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டு, காரியங்களை பரலோக பார்வையிலும் பார்த்து, தாழ்மையை தரித்து கொண்டு, இயேசுவே எங்களுடைய இரட்சகர், இயேசுவே எங்களுடைய ராஜா, இயேசுவே எங்களுடைய கர்த்தர் என்பதை அறிந்து துதித்து பறைசாற்றத்தக்கவர்களாக, சாட்சியே இருக்கத்தக்கவர்களாக எங்களை மாற்றுவீர்களாக கர்த்தாவே. அந்த எண்ணத்தோடு உம்முடைய வருகையை கொண்டாடவும், நீர் மீண்டும் மகாராஜாவாய் வரக்கூடியதை எதிர்பார்க்கிறவர்களுமாயிருக்க கர்த்தரங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடும். ஆண்டவரே, தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் மனுஷர்மேல் பிரியும் என்று சொல்லி சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடும். இந்த சமாதானத்தை பறைசாற்ற உதவி செய்யும். நீர் மகிமைப்படும், குறைகள் எல்லாவற்றையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஜெபங்களை பரலோக பிதாவே, ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் புது நம்பிக்கை மிஷன் சார்பாக கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. மது ஊழியங்கள், மிஷனரிகளின் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்தல், சபைகள் இல்லாத கிராமங்களில் சபைகள் கட்டுதல், வேதாகமங்கள் வழங்குதல், மிஷனரி பயிற்சி வழங்குதல், ஆவிக்குரிய நூல்கள் வெளியிடுதல், பத்திரிகை ஊழியம், கிறிஸ்தவ குடும்ப ஆலோசனை மற்றும் ஜப உதவி. தொடர்புக்கு அலைபேசி எண்கள் 7502071054, 944-29-35-233 மற்றும் 944-31-55-120. எமது வலைதளம் www.newhopebharat.org.